குழந்தை பிறந்த உடனேயே செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விஷயங்களை குரான் ஹதீஸ் ஒளியில் விளக்கம் உண்டு சுருக்கமாக ஹதீஸ்களை வந்து குழந்தை பிறந்த உடன் செய்ய வேண்டிய வேலைகளாக நாங்கள் பார்க்குறோம் ரசூர் சல்லாஹ் அலிவசலம் தஹனீக் பண்ணினா நாங்கள் செய்தி பார்க்குறோம் தஹனீக் என்பது அதாவது இந்த ஒரு ஈத்தம்பளம் அல்லது தேன் என்னுடைய சுவையை மென்று பிள்ளையுடைய அந்த அதை தமது எங்களது எச்சில கலந்த உண்ட பிள்ளையுடைய இதில் வைப்பது இதில் எங் ரசூல்லா இல்லாஹா அலுவலி வசல்லமுடைய எச்சில் பிள்ளையுடைய எச்சிலோடு கலந்தது இது மற்றவர்களும் அப்படி தான் செய்யணும்ன்றது இல்லை ஏன்னா ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் அவருடைய உடல் வரக்கத்தான உடல் என்பது ஹதீதிகளில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் எனவே ரசூல் சல்லாஹா அலைவம் தனது அதாவது ஈத்தம்பலத்தை வென்று அதனுடைய எச்சிலோடு கலந்து குழந்தையுடைய தொண்டையில் வைத்தாங்கன்னு சொன்னால் அது ரசூல்லாங்களுக்கு மட்டும் முடியுது மற்றபடி நாங்கள் அந்த ஈத்தம்பளத்தை நல்ல முறையில் அதனுடைய சுவை அதனுடைய திரவமாகின்ற வரைக்கும் அதை அழுத்தி அதனுடைய சுவையை வைக்கலாம் தேனை வைக்கலாம் இது தகனீக் என்று சொல்லப்படும் இது அடுத்ததாக அதான் சொன்னதாக அவளது காதில் அதானும் இடது காதலில் ஏக்காமத்து சொன்னதாக வரக்கூடிய செய்திகள் ஐஃபானவைகள் பேர் வைக்கிறது பேர் வைக்கிறது பிறந்த உடனும் வைக்கலாம் ஏழாவது நாள் வைக்கிறது சுண்ணாண்டு ஹதீஸில் என்ன செய்யற பார்க்குறோம் பிறந்த உடனும் வைப்பதற்கான ஆதாரங்களை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் இது ஏழா நாள் வைத்துக் கொள்வது சிறந்தது அதே போல் அதை முடியை மழிப்பது இதுவும் ஏழா நாள் வைத்துக் கொள்வது சிறந்தது ஹத்தினா செய்வது இதுவும் ஏழாண் நாள் வைத்துக் கொள்வது சிறந்தது இது ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஹத்தனா செய்வது ஹதீஸில் வந்துள்ள விஷயம் பெண்களுக்கு ஹத்தனா இல்லை என்பது ஒரு புது கருத்தை தவிர சுழசலாசன் காலத்தில் இருந்து சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இந்த பெண்களுக்கும் ஹத்தனா என்பது இருந்து வந்த ஒரு செய்தி அதை பற்றி நம்ம விரிவாக வேறு இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிறோம் விளங்கப்படுத்திக்கிறோம் ஹத்தனா செய்து கொள்வாது ஏழா நாள் செய்து கொள்வது சிறந்தது அடுத்ததாக அதாவது அக்கைக்கா கொடுப்பது அக்கைக்கா கொடுப்பதை பொறுத்தவரைக்கும் நாள் கொடுப்பது சிறந்தது ஏன்னா ஹஸ் ஹதீஸ் ரசூத் சல்லா அவர்கள் அந்த ஏழா நாளை குறித்து தான் அக்கைக்காவை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஏளாண் அவள் அல்லாமல் ஏழாவது நாள் அல்லாமல் வேறு நாட்களிலும் அக்கைக்கா கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம் அந்த ஹதிஸில் கட்டாயம் ஏழாம் நாள் கொடுக்கணும் ஏழா நாள் இல்லாட்டி அந்த அக்கைக்கா செல்லுபடி ஆகாத என்று சொன்ன மாதிரியான எந்த வார்த்தையும் ஹதிஸில் வரலை ஏழாம் நாள் என்று அக்கைக்கா அறுக்கப்படும் அறுக்கப்பட வேண்டும் அல்ல அறுக்கப்படும் அப்படின்ற சூழ்சலும் சொல்கிறாங்க அதாவது தலை மழிக்கப்படும் பேர் சூட்டப்படும் இப்படியெல்லாம் ஹதிஸில் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் ஏழா நாள் செய்யப்படும் என்ற சூழ்நிலை சொன்னாங்களே தவிர கடமை கடமை வாஜிப் என்ற வார்த்தையை கொண்டு என்ன செய்யல சொல்லப்படலை வாஜிப் என்று புரிந்து கடமை என்று புரிந்து கொள்வது மார்க்கத்தில் மிச்சம் லேசான ஒரு விஷயம் இல்லை அதுக்குன்னு சில அடிப்படைகள் உண்டு உதாரணமாக ரசூத் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் உங்களது கடைசி தொழுகையாக அதாவது அலு ஆகற சலாத்திக்கும் பில்லையில் வித்ரா உங்களை இரவு தொலைகளுடைய கடைசி பகுதியாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள்ன்றாங்க அப்போ வித்திரையை ஆக்கி கொள்ளுங்கள்னு வந்த பின்னால் கூட நாங்கள் வித் கடமை வாஜிபண்ணு என்ன செய்யலை சொல்லலை அப்போ அந்த கடை செய்ங்குன்னு வந்த பின்னால் கூட நாங்கள் அதை வாஜிபென்று சொல்லலை இதில் செய்யுங்கே வரல ஏழாம் நாள் கட்டாயம் செய்யுங்க அப்படின்னு வரலை அதை எப்படி நம்ம வாஜிப்னு சொல்லுவோம் மற்ற நாளில் செஞ்சால் கூடாதுன்னு சொல்லுவோம் எனவே ஏழாம் நாள் என்பது சிறந்தது பேர் சூட்டுவதற்கு முடிவளிப்பதற்கு கத்தனா செய்வதற்கு அக்கைக்கா கொடுப்பதற்கு சிறந்தது அந்த நாளில் செய்ய முடியாத விட்டால் அது முந்தி பிந்தி செய்து கொள்வதில் தவறு இல்லை அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நம்ம பெயர் வைக்கிற நேரத்தில் நல்ல பெயர்களாக என்ன செய்யணும் வைக்கணும் அப்படி பாராட்டத்தக்க வைக்கணும் சொல்லல உதாரணமாக நஜா ரபா வெற்றி இந்த மாதிரியான பெயர்கள் வைக்கிறத விரும்பல அது தூய்மைப்படுத்துற பெயர்கள் தூய்மைப்படுத்துகிற பேர் இல்லாமல் நல்ல பேர்களாக என்ன செய்யணும் வைக்கணும் கெட்ட பெயர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் சல்லாவோசம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே இதுதான் ஒரு சிறு குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய வேலைகளில் பிரதானமான வேலைகளாக ஹதித்திலே வந்திருக்கக்கூடியவைகள் மற்றபடி குழந்தை வளர்ப்பு அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன செய்யணும் என்பது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு